பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, குருமகிமை உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம், பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனி நீ கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மைத்ரீம் பஜத ஒளியுடன் ஒரு நாள், பகுதி 13. சமுத்திரத்தின் மேற்பரப்பில் ஒரே அலைவரிசை, அதற்கு கீழே நீர் ஜந்துக்கள், கிளிஞ்சல்கள். இன்னும் ஆழமாக போய்கொண்டே இருந்தால் சுழிகளின் கருக்கள், அதற்கும் அப்பால் பருவக்காற்றுகளுடனும் புயல் சூறாவளியுடனும் தொடர்பு கொண்ட குமுறல்கள், எல்லாவற்றையும் அகழ்ந்து கொண்டு அடிவாரத்திற்கு சென்றால் அங்கு எந்த ஓட்டமும் கிடையாது. ஒரே சமயத்தில்தான் கடல் இத்தனையாகவும் இருக்கிறது. மகான்களால் ஏன் ஒரே சமயத்தில் பல நிலைகளிலும் இருக்க முடியாது? மௌனமாக உட்கார்ந்திருந்த குருநாதன் உபன்யாசம் தொடங்கும் போது அந்த ஒலி நம் காதில் பட்டவுடனேயே விவரிக்க முடியாத ஓர் உணர்வு உண்டாகும். நாம் ஒரு தாமரை மலராக இருந்து நம்மீது ஒரு கிளி வந்து உட்கார்ந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் சுமையான ஆனால் சுகமான ஒன்று நம் காதில் படியும். முதலில் இழுத்து இழுத்து பேசுவார், தடவி தடவி ஒவ்வொரு வார்த்தையையும் எண்ணத்தையும் கொண்டு வருவது போல் இருக்கும். ஆனால் போக போக ஒரே உற்சாகம்தான், சொற்பெருக்குத்தான். ஆயிரம் ஆயிரமான விஷயங்கள், உபவிஷயங்கள், கதைகள், உபகதைகள் வந்து விழும். சாந்தமான தேக்கத்தில் சிறியதாக பிறந்த நதி போக போக பெருக்கமடைந்து அதில் வேறு நதிகளும் வந்து விழுவது போல், சிறியதாக எடுத்த விஷயம் பெருகிக்கொண்டே போவதோடு வேறு வேறு விஷயங்களும் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்து எவ்வாறோ முதலில் எடுத்த விஷயத்திலேயே பாங்குர சங்கமமாகும். வேதம், வேதாந்தம், தர்மசாஸ்திரம், பக்தி நூல்கள், சிற்பம், சங்கீதம், அரசியல், உலக சரித்திரம், நவீன சயின்ஸுகள், மொழியியல், கல்வெட்டியல், அன்றாட வாழ்க்கை நுணுக்கங்கள் யாவும் ஸ்ரீசரணரின் பேச்சில் கடகடவென்று புரளும். ஆயினும் பண்டித பிரசங்கமாயின்றி அழகு ஒழுகு பழகு மொழியில் பேசி பாமரருக்கும் பெரிய விஷயங்களை எளிதாக்கி புரிய வைத்து விடுவார். இறுதியில் யாவும் ஆன்மக்ஷேமத்தையும் சமூக க்ஷேமத்தையுமே கூறும். உபன்யாசம் இல்லாத நாள்களில் பக்தர் இல்லங்கள், சமாஜங்கள் போன்றவற்றுக்கு விஜயம். முற்பகல் பிற்பகல்களிலும் இவற்றுக்கு இடம் உண்டு. நமது சொந்த பெரியவா என்று நாடு நெடுகிலும் பக்தர் புடை சூழ பயணப்பட்டவரும் ஆயிற்றே. ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரையில் எப்பேற்பட்ட ராஜ ராஜோபசார திருவீதி உலாக்கள் கண்டிருக்கிறார். புஷ்ப பல்லக்கில் அவரே ஒரு நந்தவனமாக ஆனந்தவனமாக விளங்கும் அழகு. தெய்வமாக இப்படி போற்றப்பட்டவர் தேவாலயங்களையும் தேடி தேடி எவ்வளவு சென்றிருக்கிறார். கணக்கு வழக்கற்ற ஆலய தரிசனங்கள் ஐயன் செய்திருப்பது உலகு அறிந்ததே. கோயிலுக்கு செல்கையில் காட்டும் பக்தி ஸ்ரத்தையை அடியார் இல்லுக்கு செல்லும் போது பிரேம சிரத்தையாக காட்டுவார். பூர்ண கும்பம் அங்கீகரிப்பதிலிருந்து விடை கொள்ளும் வரை அடியாரை அணு அணுவும் பூர்ணமாக இன்பத்தில் நிறைத்து விடுவார். முகாம் திரும்பிய பின் மீண்டும் மக்களுக்கு தரிசனம். ஒருவர் மீதமின்றி அனைவரும் கண்டு பேசி போகும் வரையில் தளராத தரிசனம். 11 மணிக்கு மேலும் அந்தரங்கமாக உரையாட சிலர் காத்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பார்.
அந்த நள்ளிரவிலும் ஆபீஸ் மத சம்பந்தப்பட்ட பிரசுரங்களுக்கான வாசகங்களை குருநாதனே மொழிய ஒருவர் அவற்றை எழுதி கொள்ளுவது அநேகமாக அப்போதுதான். ஏற்கனவே உள்ள சமய ஸ்தாபனங்களையும் சமய பணிகளையும் குறித்த விஷயங்களை சம்பந்தப்பட்டவர்களுடன் அலசிவிட்டு அவற்றுக்காக செய்ய வேண்டிய முடிவுகளை யோசிப்பார். ஏதேனும் எழுதி கொள்ள வேண்டியிருந்தால் அப்போதே டிக்டேட் செய்வார். ஆங்கிலமாயினும் தமிழாயினும் வாசகம் பொருத்தமாய் இருக்குமாறு அற்புதமாய் திருத்துவார். தர்ம அபிவிருத்திக்காக அனவரதமும் சிந்திக்கும் தமது உள்ளத்தில் புதிய பணிகளும் ஸ்தாபனங்களும் குறித்த சிந்தனைகள் எழுந்தால் அவற்றையும் இச்சமயத்தில் உருவாக்குவார். அவரது தினசரியையில்தான் இப்படி ஒன்றை எடுத்து ஒன்றாக எத்தனை அலுவல்கள். இத்தனைக்கும் இடையில் எப்படியோ புத்தகங்களும் படித்து விடுவார். சந்திரசேகர சரஸ்வதி ஆயிற்றே, அதனால் படு புத்தக பிரியர். பார்வை மங்கிய பின்னும் பூத கண்ணாடி வைத்துக் கொண்டு பொடி எழுத்து புத்தகங்களையும் மங்கள் வெளிச்சத்திலோ டார்ச் ஒளியிலோ கூட படிப்பார். மௌன நாள் சிலவற்றில் அப்புறம் இப்புறம் சிறிதும் கவனம் சிதறாது படிப்பாரோ படிப்பார். அப்படி படிப்பார். ஆய கலைகள் 64 திளைக்கும் இச்சரஸ்வதியின் கண் பாலிப்பு பெறும் புத்தகம் சைக்கோமெட்ரியாகவும் இருக்கலாம், சைக்கிக்கு அதீதமான பரம வேதாந்தமாகவும் இருக்கலாம். இரவு அடர்ந்த வேளையிலும் ஷிப்ட் பார்க்கும் தனிப்பெரும் கருணை அலுவலர், அதற்கென்றே காத்திருக்கும் சில சுமங்கலி பெண்கள் தமக்கு தீபாராதனை செய்வதையும் இடையிடையே ஏற்றுக்கொள்வார். அந்த தீப ஒளியில் தம்முடன் உள்ள அந்த சமய பிரச்சாரகர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஓர் அன்பு ஒளியாக திகழ்வார். யாரும் தம்மை எதிர்நோக்கி இல்லை என்று தெரிந்த பின்பு 12:00 நித்திரை கொள்வார். நித்திரை என்று சொல்லிவிடலாமா என்று ஆரம்பத்திலேயே கேட்டதை மீண்டும் நினைவூட்டுகிறோம். மகத்தான காஞ்சி மடத்தின் மகத்தான அதிபதிகள் படுத்துறங்குவது எங்கு? எங்கு வேண்டுமானாலும் படுத்துறங்குவார் அவர். காலை கூட நீட்டிக்கொள்ள முடியாத மேனாவில் நெடுக்காக மரப்பலகையில் படுப்பார். இல்லாவிட்டால் மூச்சு திணறும்படியான ஒரு பொந்தில் படுத்துக் கொள்வார். நிலத்துக்கு நலம் செய்யவே காட்டிலும் காட்டிலும் மேட்டிலும் கால்நடையாகவே காத காதங்கள் கடந்தவர். கட்டான் தரையிலோ வெட்ட வெளியில் முட்புதரிலோ புற்றின் மீதோ அப்படியே இடுப்பு வஸ்திரத்தை விரித்து சயனிப்பதும் உண்டு. படுத்த உடனேயே நிச்சலனமான உறக்கமோ எதுவோ ஒன்று. அதுதான் நினைத்த மாத்திரத்தில் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்ல முடியுமே. காலை 3 நள்ளிரவு வரையில் அன்ன ஆகாரமின்றி படுப்பதற்கு ஒரு பாயின்றி இவர் உழைப்பதெல்லாம் யாருக்காக? இந்த உலகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்காகத்தான். அவர்களில் ஒருவராகத்தான் இவரும் இருக்கிறார். இவ்வுலகத்தில் உள்ள ஒரு பரம ஏழை காண்கிற சௌகரியத்தை விட அதிகமாக எதையும் செய்து கொள்ளாதவர் அல்லவா இவர். உடுப்பது பரம ஏழைக்கும் கிடைக்கக்கூடிய முரட்டு கதர் துணி, உண்பது ராப்பிச்சைக்காரன் கூட அற்பம் என்று தள்ளிவிடும் பிடி அவள். இருள் நிறைந்த சிறிய அறையிலோ இயற்கை தந்த மரத்தினடியிலோ தரித்திர நாராயணனுக்குள்ள அதே வசதியுடன் வாழ்கிறார். மின்சார விளக்கு, மின்சார விசிறி இவற்றின் சௌகரியங்களை நம் நாட்டின் வறியவர்களும் ஏதாவது ஒரு ரயில் பிரயாணத்திலாவது அடைந்திருப்பர். இவரோ அவற்றை தம் வாழ்நாளின் மிக நீண்ட பகுதியில் அடியோடு ஒதுக்கிவிட்டவர். அவர் உபயோகித்த பொருள்கள் என்று இன்று அவரது பிருந்தாவனத்தில் உள்ளவற்றில் இருக்கும் அந்த அரிக்கேன் விளக்கே விளக்கும் அந்த சக்கரவர்த்தி ஏழை குடிமகனாகவே இருந்தவர் என்பதை. ரயிலில் இருந்து மாட்டு வண்டி வரை எந்த சக்கர வண்டி பயணமும் அறியாமல் நடராஜா சர்வீஸே செய்த எளியூனின் பாதக்குரட்டையும் பாருங்கள். தரித்திரன் என்று ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரனை ஏன் விளிக்கிறது என்று இப்போதுதான் புரிகிறது. அவனே குபேரனின் மித்திரன் என்றோ
புரையிருள் சூழ்ந்த உலகில் எனையோர் உறங்குவது போலவே ஓர் அனாமதேய ஆண்டி என கண்மூடி சாய்ந்திருக்கும் இச்சிறு உருவம்தான் நம் அனைவர் அகையிருளும் நீங்குவதற்காக அம்பாள் ஏற்றி வைத்துள்ள விளக்கு. அறிவொளியும் அருளொளியுமான அவளையேதான் இவ்விளக்காக வந்து நம்மை உள்ளுறக்கத்திலிருந்து தட்டி எழுப்புகிறாள். இந்த ஒளியுடன் நாம் ஒரு நாளோ பல நாளோ பல்லாயிரம் நாளோ இருந்தால் கூட போதாது. காலம் கடந்த பெருவெளியில் அந்த ஒளியுடனேயே அமரமாக ஐக்கியம் பெற வேண்டும். அதற்கும் அந்த ஜோதியையே வேண்டுவோம். இருளிலிருந்து ஒளிக்கு இட்டு செல்வாய் நமசோமா ஜோதிர்கமய. ஹே ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்யோ நம. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நம. பூரணத்தை நன்குணந்து பூலகில் மாந்த தமிழ், பூரணத்தை நன்குணந்து பூவுலகில் மாந்த தமிழ், பூரணமாய் ஆட்கொள்ளும் புண்ணியனே ஞாலம் இதில், பூரணத்தை நன்குணந்து பூலகில் மாந்த தமிழ், பூரணமாய் ஆட்கொள்ளும் புண்ணியனே ஞாலம் இதில், காரணமும் காரியமும் தானாகி நிற்பவனாம், காரணமும் காரியமும் தானாகி நிற்பவனாம், நாரணனின் நாமத்தில் ஒன்றிய ஸ்ரீ சத்குருவே, நாரணனின் நாமத்தில் ஒன்றிய ஸ்ரீ சத்குருவே, நாரணனின் நாமத்தில் ஒன்றிய ஸ்ரீ சத்குருவே. நான்மறைகள் உணர்ந்தோரை நானிலத்தே ஊக்குவிக்கும், நான்மறைகள் உணர்ந்தோரை நானிலத்தே ஊக்குவிக்கும் ஆன்மீக செம்மல் நீ, அருள் பொழியும் கார்முகில் நீ, ஆன்மீக செம்மல் நீ, அருள் பொழியும் கார்முகில் நீ, வானகமும் வையகமும் வணங்குகின்ற தவசீலா, வானகமும் வையகமும் வணங்குகின்ற தவசீலா, யானுந்தன் பதமலர் ஏத்துகின்ற குருவே, யானுந்தன் பதமலர் ஏத்துகின்றேன் சத்குருவே, யானுந்தன் பாதமலன் ஏத்துகின்றேன் சத்குருவே, சத்குருவே. ஒரு சமயத்தில் காந்தி மகான் பெரியவாளை பார்க்கறதுக்காக போகிறார். காந்தி உள்ளே போயிட்டார் பெரியவாளை பார்க்கறதுக்கு. அவரை அழைச்சின் போன ராஜாஜி வெளியிலே நின்றுட்டார். ஆனால் ராஜாஜி வெளியில் நிற்கிறார்னு பெரியவாளுக்கு தெரிஞ்ச உடனே, அப்போ ராஜாஜி வந்து ரொம்ப பெரிய சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப ஈடுபட்டவர் இல்லையா, அவர் தானே நம்ம முதல் முதல் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இல்லையா. ராஜாஜி வாசல் நிற்கவே பெரியவா உடனே ராஜாஜி உள்ளே வர சொல்லுன்னு. உடனே ராஜாஜி சொன்னாராம், நான் இன்னும் ஸ்நானமே பண்ணலை, லோலோன்னு அங்கங்கெல்லாம் அலைஞ்சுட்டு நான் பட் அப்படியே வந்துவிட்டேன், ஸ்நானம் பண்ணாத பெரியவாள் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலைண்ணா. உடனே பெரியவா சொன்னாலாம், உனக்கு எதுக்கு ஸ்நானம், நீ சதாசர்வ காலமும் தேச விடுதலைக்காக பாடுபடுற, தேசத்தினுடைய நல்வாழ்வும் மக்களுடைய நல்வாழ்வும் ரொம்ப முக்கியம்னு நினச்சி
தன்னுடைய சௌகரியங்கள் எதையும் பார்க்காத தன்னை மறந்து தொண்டு சேரியே மக்கள் சேவை மகேசன் சேவைங்கிற மாதிரி மகேசனுக்கு எப்போதும் சேவை செய்யறதுனால நீ வந்து தாராளமாக உள்ளே வரலாம், நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு ராஜாஜியை கூப்பிட்டு காந்திஜியோட சேர்த்து கூட உட்கார வச்சு அவரோட அளவிலாவினாராம். இது மாதிரி இன்னொரு சமயத்தில் கூட அவர் வந்து பாத யாத்திரையாக போயின்ட்டுருக்கார் மயிலாப்பூரில். அப்போ பெரிய பாட்டகர் சங்கீத கலாநிதி மதுரை மணிகர் அவர் வீட்டு வாசல் வழியாக பெரியவா போகிறார். அப்போது கதவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துன்னு மதுரை மணிகர் பெரியவா வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அங்கே நின்று தரிசனம் பண்ணுறா. பாசலில் பெரியவா ஒரு நிமிஷம் ஹால்ட் பண்ணி மணிகரை வெளியில் வர சொல்லுவேன்னா, நான் இன்னும் ஸ்நானமே பண்ணல பெரியவா, எப்படி முன்னாடி வருதுன்னு, உனக்கு ஸ்நானம்லாம் வேண்டாம், சதா சர்வ காலத்தில் சங்கீத சாகரத்தில் நீ மூழ்கி எழுந்துருக்க, நீ எப்போவுமே பரிசுத்தமானவன் சுவாமியே பாடின்னு இருக்க, நீ வா முன்னாடி வா அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து அவள் முன்னாடி நிற்க வச்சு தரிசனம் கொடுத்தாரான். இதெல்லாம் என்ன எந்த காரணம் எப்படி பண்ணுறாங்கிறது வந்து பெரியவா வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம இதுக்கெல்லாம் விளக்கமே நம்ம சொல்ல முடியாது. என்ன பெரியவா தானே கடவுளே, கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய சொரூபம், பிரம்மஸ்வரூபமான பெரியவா எது பண்ணாலும் அது ரைட்டு தான். அதனால் கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி பெரியவா இது பண்ணாலும் அது ஏதாவது ஒரு சூக்ஷ்மம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு தர்மம் இருக்கும், அதனால் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமும் இருக்கும். ரொம்ப விசேஷமான ஒரு நம்ம கவனிக்க வேண்டியது. அதோடு சில சமயம் பெரியவா கொடுக்குற வியாக்கியானம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா சுவாமியும் சம்ஹாரம் பண்ணியிருக்காம்ப, அம்பாள் வந்து சம்ஹாரம் பண்ணியிருக்காம்பார், ஆனால் மகாவிஷ்ணு வந்து காக்கிற கடவுளாம், ஆனால் அவர் நிறைய சம்ஹாரம் பண்ணிருக்காரு, எத்தனையோ அசுரர்கள்லாம் அழிச்சிருக்காராம். பரமேஸ்வரன் அழிக்கிற கடவுளாம், ருத்ரமூர்த்தி உலகம் கடைசியில் பிரளயம் வரும்போது எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்க போகிறவர் அவர் தான். ஆனால் அவர் நிறைய பேரை காப்பாற்றிருக்கார், நிறைய பேருக்கு வரத்தை அள்ளி விட்டுருக்கார். சில சமயம் அவர் வந்து அள்ளி விட்ட வரங்கனால சில அசுரர்கள்லாம் அவரையே தாக்க வந்தபோது மகாவிஷ்ணு சுரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் போய் காப்பாற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்கிற வழக்கம்லாம் உண்டு. இதில் காக்கிற கடவுள் வந்து அழிக்கிறவராகவும் அழிக்கிற கடவுள் காக்கிறவரையும் நிறைய கதைகள்லாம் நம்மலாம் பார்த்துருக்கோம். பெரியவா வந்து ஒரு அழகான ஒரு உதாரணம் என்ன சொல்கிறான்னாக்கா, அண்ணா தம்பி இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணானா, அப்போ அவதாரம் பண்ணதே ஏதோ ரெண்டு அசுரால் அழிக்கிறதுக்கு, ஆனால் அசுரால் அழிக்கலையாம், நிகிரகம் பண்ணுறதுக்குள்ள அந்த ரெண்டு அசுராளுக்கும் அனுகிரகம் தான் பண்ணான். யார் அந்த அண்ணா தம்பி அப்படின்னு யோசனை பண்ணால் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, என்னன்னு தெரில. ரெண்டு பேருமே அவ வந்து மாதா பிதா சம்பந்தத்தில் பிறக்காதவா, ரெண்டு பேரும் வந்து அப்படி நினச்ச மாத்திரத்தில் பிறந்தவா. பார்வதியும் பரமேஸ்வரனும் அப்படியே பார்த்த உடனே பிரணவ ஸ்வரூபத்திலேருந்து வந்தவர் விநாயகர்னு சொல்லுவா. இன்னும் சிலர் இன்னொரு கதையில் என்ன சொல்லுவானா, விநாயகர் வந்து அம்பாள் ஸ்நானத்துக்கு போயிருக்கும்போது தன் மேலே பூசியிருந்த மஞ்சளெல்லாம் சுரண்டி உருட்டி ஒரு பொம்மையாக வச்சு அதுக்கு உயிரை கொடுத்து யாரும் இங்கே வராத உள்ள விடாத பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாலும் அதுதான் விநாயகர் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவா. முருகன் எப்படின்னு கேட்டாக்கா, பரமேஸ்வருடைய கண்கள்லேருந்து அஞ்சு முகத்தோடு ஆறாவது முகமான சக்தியோட முகத்தையும் சேர்த்து ஆறு முகத்துலேருந்து அந்த மூன்றாவது கண்ணுலேருந்து சூரியன் சந்திரன் அக்னி மூன்று கண்ணில் அக்னிங்கிற கண்ணிலேருந்து அக்னி ஜுவாலியாக வெளியில் வந்து அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாகி அது வந்து ஆறு கமலத்தில் வந்து கங்கையில் சரவண பொய்கையில் உற்பத்தியாகி கார்த்திகை பெண்களான அறுவரால் வளர்க்கப்பட்டு பின்னாடி அம்பாள் வந்து ஒருவனாகவும் ஆறு முகத்தை உடையவனாகவும் அரும்புகன் சண்முகன்ற பேரோட முருகனானான். தானே சக்தியான ஆயுதமாக ஆகி அவன் கையில் வேலாக இருக்கான்னு நம்ம கதையெல்லாம் பார்த்துருக்கோம். பெரியவா சொல்கிறா, இந்த அண்ணா இருக்கிற அவர் கஜாசுரனோட சண்டை போட்டு அவனை வந்து சம்ஹாரம் பண்ணிட்டார். ஆனால் நம்ம சொல்கிறோம் சம்ஹாரம் பண்ணிட்டார், சம்ஹாரம் பண்ணல. அவர் எப்படி பண்ணார்னா அனுகிரகம் தான் பண்ணார். எப்படி அனுகிரகம் பண்ணாரான்னா, அந்த யானை முகனான அசுரனை யானை முகத்தோடு கூடிய கணபதியாக வந்து அந்த ரூபத்தை அழிச்சுட்டு அவனை மூஞ்சூரம் ஆக்கி தான் ஒரு நெட்டி மாதிரி வெயிட்டே இல்லாம அனிமா மகிமா கரியமானலாம் சொல்கிறா இல்லையா, அதாவது உருவம் பெருசாக இருந்தாலும் அந்த உருவத்துக்கு எடையே இல்லாத மாதிரி லேசாக பஞ்சு மாதிரி தன்னை பண்ணிட்டு அந்த மூஞ்சூர வாகனமாக வச்சுன்னு மூஞ்சூர மேலே எல்லாத்துக்கும் போயிட்டு வருவான். அந்த கஜாசுரம் தான் கடைசியில் மூஞ்சூராக மாறி இவருக்கு சேவை பண்ணுறான்னா, அண்ணா அப்படி பண்ணான்னா தம்பி என்ன பண்ணாரான் தெரியுமா, அந்த சூரபத்மனை தன்னுடைய வேலாயுதத்தை எரிஞ்சு ரெண்டாக பிளந்துட்டார். ரெண்டாக பிறந்தோடனே அவன் மயிலாகவும் சேவர் கொடியவனாகவும் ஆனான். அந்த சேவர் கொடியானது என்ன ஆச்சுன்னா, சுவாமியுடைய முருகப்பெருமானுடைய சரவண பெருமானுடைய கையில் சேவல் கொடியாக இருக்குது. அந்த மயில் என்னாச்சுன்னா
சுவாமிக்கு வாகனம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி மயில் இல்லையானு ஏதோ ஒரு மயில் இருந்திருக்கும், ஆனால் இந்த மயில் சூரபத்மன் மயிலாக வந்த உடனே பழைய மயில் அனுப்பிச்சுட்டார், ரிட்டையர் ஆக வச்சு நீ போயிட்டு பாப்பா, இனிமேல் இவன் பார்த்துப்பான்னு சொல்லி புது மயிலாக இந்த சூரபத்மனை ஏற்றுண்டு அவனை வாகனமாக வச்சு விட்டான். இல்லை அண்ணாவும் தம்பியும் ஒரே மாதிரி அசுரனை சம்ஹாரம் பண்ணாத அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனை ஆட்கொண்டு அவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னா, அந்த எதிரிகளை எதிரிகளாக பார்க்காத அவளுக்கு வேண்டியவாளாக பண்ணிண்டு தனக்கு வாகனமாக பண்ணிண்டு என்னென்னைக்கும் அதன் மேலே அமர்ந்து கொண்டு தான் காட்சி கொடுக்கும் போதெல்லாம் தன்னுடைய வாகனமாகவும் அந்த அசுரர்களாக முன் ஜென்மத்தில் இருந்தவர்களை வாகனமாகவும் ஆக்கி அவளோட சேர்ந்து மூஷிக வாகனனாகவும் மயூர வாகனனாகவும் இருந்து கொண்டு ரெண்டு பேர் இந்த பிரணவமாகவும் பிரணவத்தின் ஸ்வரூபமாகவும் உள்ள அந்த கணபதியும் முருகனும் இப்படி காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கிற விஷயத்த பெரியவா ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி எல்லாருக்கும் சொன்னாலாம். அப்பேற்பட்ட பல விதமான பெரியவா சொல்லியிருக்கிற நிறைய உதாரணங்கள் கதைகளெல்லாம் இனிமேல் வர காலங்களை நம்ம நிறைய பார்க்க போகிறோம், அதெல்லாம் நம்ம அனுபவிக்க போகிறோம். அது முதல் கேட்டால் மாத்திரம் போகாது, அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் உண்டு, அதை கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்களும் உண்டு. அப்படியே செய்வோம் என்று கூறி ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குருமகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அஜானதிபிராந்தஸ்தே ஜானாஞ்சலசலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அகண்டம் சச்சிதானந்தம் வ்யாப்தம் யேன சராசரம் தத்பதம் சிந்திதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்ய விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திர முபாஸ்மஹே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜேத். கோலாஹலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்ரியம் ரசிகாச்சாரியம் பிரேமிகேந்திரமாஸ்ரயேத். சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்தமூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. தாபத்ரயாதீத்ய கரார்த்திதானாம் சாயாமயீப்யாம் அதிசீதலாப்யாம் ஆபன்ன சம்ரக்ஷண தீக்ஷிதாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். சமஸ்த துஸ்தர்க கலங்க பங்கோபநேதன ப்ரௌட ஜலாசயாப்யாம் நிராஸ்ரயாப்யாம் நிகிலாஸ்ரயாப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். சத்குருநாத் மஹராஜிகி ஜெய். சாட்சாத்து வேதத்தினுடைய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். வேதத்திலேயே பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணுறார் ஸ்ரீருத்ரத்தில். அந்த ருத்ரத்தினாலையும் பகவானியே உபாசிக்கப்படுறது. உபாசிக்கக்கூடிய பகவானே எழுத்தாப்பில் இருக்கானே ஆனால் அதை விட என்ன வேணும்? ரூபம் அதனுடைய குணம் ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசப்படுறது. ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு அம்மாவுக்கு செயின் வாங்கணும், அவள் தங்க நகை கடைக்கு போய், அது வளையல் கடை, அந்த கடைக்கு போய் செயின் இருக்கா அப்படின்னா இது வளையல் கடைமா, செயின் இல்லை. இன்னொரு அம்மா வந்தால் அவளுக்கு செயின் வேணும், கிடைக்கல இல்லையா. இப்போ இன்னொரு அம்மாவுக்கு மோதிரம் வேணும், அந்த அம்மா போனால் இங்கே மோதிரம் கிடைக்குமா அப்படின்னா, அம்மா இது வளையல் கடைமா, இங்கே மோதிரம் கிடைக்காது. இப்போ ஒரு திருடன் இருந்தான் இல்லையா, அவன் வந்தான், அவனுக்கு எல்லாம் கிடச்சுடுத்து. ஏன் அப்படின்னா திருடனுக்கு தேவை தங்கம், அது செயினாக இருந்தா என்ன, மோதிரமாக இருந்தா என்ன, வளையலாக இருந்தா என்ன, குண்டலமாக இருந்தா என்ன. அப்போது நாமே தான் ரூபம் தரும், ரூபமும் இருக்கும் ஆனால் மறைஞ்சு போயிடும்.
அந்த ரூபத்துக்கு காதில் போட்டுக்கிறதுனால அதுக்கு குண்டலம்னு பேர், கழுத்தில் போட்டுக்கிறதுனால செயின்னு பேர், கையில் போட்டுக்கிறதுனால வளைன்னு பேர். ஆனால் ரூபம் அதுக்கு மூல்யம் என்ன அப்படின்னா தங்கம். அதுபோல நம்முடைய குருநாதர் இடத்துல எல்லா குணம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சத்துவம் ரஜசு தமசுன்னு மூணு குணம் அடங்கி இருந்தாலும் நமக்கு தேவை கருணை. திருடனுக்கு எப்படி தங்கம்ங்கிற மூல்யம் தேவையோ அது மாதிரி சிஷ்யனுக்கு குருநாதர் இடத்துல அடைக்கலம் புகணும், குருநாதர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இதுதானே முக்கியம். அப்போ ரூபம் பிராபர அவ்யக்த ரூபம் அப்படின்னு அது என்ன ரூபமாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை குருநாதருடைய கிருபை. அதுக்கே தான் பாத்திரமாகணும், அதுக்கே தான் நாம் நம்மளை தகுதி படுத்திக்கணும். அப்போது குருநாதர் திட்டினாலும் வெசாலும் கொண்டாலும் நாம் குருநாதரை விடக்கூடாது. ஒரு கல் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்தபதி அந்த கல்லை அடிக்க போனான், என்னை அடிக்காதே எனக்கு வலிக்கிறது அப்படின்னான். அந்த கல்லை விட்டுட்டான் அந்த தச்சன். இன்னொரு கல்லை எடுத்து அதை ஜம்முன்னு அடித்து நித்தியம் அதை உளி போட்டு செதுக்கிறான், செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிறான். எல்லாம் ஆச்சு திருப்பணி பண்ணித்து. என்னை சரி பண்ணாதே எனக்கு வலிக்கிறதுன்னு சொன்ன கல்லை பிடிச்சி படியாக போட்டா. எவ்வளவு அடியாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தானே அப்படின்னு பொறுத்துண்ட கல் பகவானாக போயிடுத்து. அதுக்கு அபிஷேகம் பண்ணுறா, அலங்காரம் பண்ணுறா, எல்லா பக்தாலும் கன்னத்தில் போட்டுக்கிறா. அப்போ வலிக்கிறதுன்னு சொன்ன கல் மேலே எப்போதும் தேங்காயை போட்டு போட்டுன்னு உடைக்கிறா, வலி பொறுத்துன்ருக்கு. அப்போது என்ன நமக்கு பரிபக்குவம் உண்டாக்குவதற்காக வேண்டியே சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் வெற்றி தோல்வி எல்லாம் தராரே தவிர கடைசியாக சுத்தமாத்மாவாக ஆக்கிடுறார். வைரம் இருக்குது அப்படின்னா அதை பட்ட தீட்ட தீட்ட தானே அதனுடைய மதிப்பு கூடுறது. சாதாரண வைர கல்லுனா கண்ணாடி கல், அதே அதை பட்ட தீட்ட 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 தானே ஜொலிப்பு கூடுறது. அந்த வைரம் வைரம் சார் அப்படிங்கிறா இல்லையா. அப்போது குருநாதர் நம்மளை வைரமாக தயார் பண்ணுறார். வாழ்க்கையே ஏணிப்படி, மேலே ஏறிட்டோம்னு நினைக்க முடியாது, இறங்கவும் செய்யலாம், இறங்கிட்டோம்னு நினைக்கவும் முடியாது, ஏறவும் செய்யலாம். எல்லாத்துக்கும் காரணம் குரு கிருப. குரு கிருபா அஞ்சன பாயோமேரே பாயி அப்படின்னார். அப்போது குருநாதருடைய வாக்கில் நம்பிக்கை இருக்கணும். கிணத்துல குதிடா அப்படின்னு குருநாதர் சொல்லிட்டா குதிக்கணும். அந்த அளவு பூர்ண விசுவாசம் குருநாதரிடத்தில் இருக்கணும். அப்படி இருந்த மகானுடைய சரித்திரம் இன்றைய தினம். ஒரு சமயம் 1959 வருஷம் பெரிவா மெட்ராஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நசரத்பேட்டை அப்படிங்கிற கிராமத்தில் முகாம் மடத்தில். அப்போ கொஞ்சம் சிஷ்யாள்லாம் குறைஞ்சிருந்த காலம். சந்திரமௌலீஸ்வர பூஜை, யானை குதிரை ஒட்டகம் பசு எல்லாம் இருக்கும், சைன்யம் சாங்காய சாயுதாயா எல்லாம் பரிவாரத்தோடைய தானே சந்திரமௌலீஸ்வர பூஜையோடு தானே பெரிவா வந்துன்றிருந்த சமயம். அப்படி அந்த ஊரில் கேம்ப்பு, சந்தனம் அரைக்க மனுஷால் இல்லை. அபிஷேகத்துக்கோ பூஜைக்கோ சந்தனம் நிறையா வேண்டிருக்கு இல்லையா, திரிபுர சுந்தரியெல்லாம் தராளே, அதுக்கு சந்தனம் வேண்டிருக்கு. சந்தனம் அரைக்கிறதற்கு மனுஷா குறைச்சல் இல்லை. அப்போது பெரிவா அதில் அந்த ஊரில் இருந்தவாள் ஒரு ஆச்சாரமான ஒருத்தரை பார்த்து ராமூர்த்தி அப்படின்னு பேர். அவரை கூப்பிட்டு இது மாதிரி நீ சந்தனம் அரைச்சி கொடு சந்திரமௌலீஸ்வரருக்கு அப்படின்னா. உடனே அவருக்கும் கிடச்சது பாக்யம் அப்படின்னுட்டு சந்தனம் அரைச்சார். ரெண்டு மூணு நாள் அரைச்சி கைங்கரியமாக சந்திரமௌலீஸ்வரருக்கு சந்தனம் கொடுத்தார். ரெண்டு மூணு நாள் கழித்து அவருக்கு லேசாக நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சு கொடுத்து. உடனே அன்னைக்கு சாயந்தரமே ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் இடத்துல காண்பிச்சா. டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், உனக்கு ஹார்ட்டு வீக்காக இருக்குது, பலுவான ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பண்டம் எதுவும் தூக்கக்கூடாது, சந்தனகந்தனம் அரைக்கக்கூடாது, ரொம்ப ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னார். சரின்னு வந்துட்டார் இவர். வந்தவருக்கு பெரியவாளே கொடுத்த கைங்கரியத்தை நாம் எப்படி வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்னு மனசில் ஒரு தாப்பம், பெரியவாள்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னுட்டு. உடனே பெரிவா மறுநாளைக்கும் அவரை கூப்பிட்டு, அப்பா இன்னைக்கு ஏகாதசி, நாளைய தினம் துவாதசி ஆராதனை, நாளன்னைக்கு பிரதோஷம், மறுநாள் பௌர்ணமாசை, நாலு நாளும் சந்தனம் நிறையா வேணும், நீ ஏன் அற அப்படின்னார். பெரிவாளே கூப்பிட்டு நியமிக்கிறா நம்மளை பண்ணு அப்படின்னுட்டு. ஒரு காரியத்தை சாட்சாத்து பகவானானா பெரிவாளே நம்மளை நியமிக்கிறா, நாம் எப்படி வேண்டாம்னு சொல்கிறது அப்படின்னு இவருக்கு தாப்பம். இருந்தாலும் பெரியவாளிடத்தில் வேண்டாம்னு சொல்லலை, அந்த கைங்கரியத்தை தானே ஆசையோடு வாங்கி பண்ணினார் ஸ்ரத்தையா.
பௌர்ணமாசை அன்னைக்கு பெரியவா பூஜை எல்லாம் முடிச்சுண்டு வெளியில் வந்தார். ராமூர்த்தி அவர் போய் நமஸ்காரம் பண்ணினார் பெரியவாள் இடத்துல. இந்த மாதிரி எனக்கு ஹார்ட்டு வீக்காக இருக்குது, அதனால் நம்மளால் முடியலை அப்படின்னார். ஓஹோ, என்ன பண்ணுறது உனக்கு அப்படின்னார் சுவாமிகளுடனே. இல்லை, அது மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை வழி வந்தது, நான் போய் டாக்டர் இடத்துல காண்பிச்சேன், அவர் சந்தனமே அரைக்கப்படாதுங்கிறார். இருந்தாலும் பெரியவாளே வாயிட்டு சொல்கிறேன், பூஜைக்கு சந்தனம்னுட்டு நம்மளால் முடியாதுன்னு சொல்ல மனசு வரலை எனக்கு அப்படின்னார். அப்படியா, ஹார்ட் அட்டாக் வந்தால் தான்ப்பா ஆபத்து. ஹார்ட்டு வீக்காக இருந்தாலும் 100 வருஷம் இருக்கலாம், நீ 100 வருஷம் இருப்ப, சந்திரமௌலீஸ்வரர் பார்த்துப்பார், அதனால் நீ பயப்படாமல் கைங்கரியம் பண்ணு அப்படின்னார். குருநாதர் மேலே நம்பிக்கை, குருநாதர் சொன்ன வாக்கில் நம்பிக்கை, அதனால தானே சொன்னார், கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தாள், எத்தனை ஜென்மா வேணாலும் சம்சாரார்ணவ மக்னோயம் சமுத்தரண ஜனார்தனா அப்படின்னு, சம்சாரமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற காலத்தில் நான் எத்தனை ஜென்மா வேணாலும் எடுப்பேன், குருநாதா உன்னுடைய கிருபை இருந்தா. நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா அப்படின்னார். குருநாதருடைய வாக்கிலேயே அவருக்கு நம்பிக்கை வந்துடுத்து, மறுநாள்லேருந்து கைங்கரித்த ஆரம்பிச்சுட்டார். ஒரு வாரம் கழித்து எதேச்சியாக அந்த பக்கம் வந்த டாக்டர் மடத்தலைவரை பார்த்துட்டு, உங்களை தான் நான் சந்தனமே அரைக்கக்கூடாதுன்னு இருக்கேனே, இப்படி மாங்கு மாங்குன்னு அரைக்கிறேளே அப்படின்னார். இன்றைக்கி சாயந்தரம் ஆஸ்பத்திரி வாங்கோ அப்படின்னார். இவர் சாயந்தரம் எல்லாம் முடிச்சுன்னு ஆஸ்பத்திரி போனால், திருப்பி இன்றைக்கி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இவருக்கு அப்படி ஒரு வியாதி, நெஞ்சு ஹார்ட்டு வீக்காக இருந்ததுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியே இல்லாமல் போயிடுச்சு. எந்த டாக்டரும் உங்களுக்கு ஹார்ட்டு வீக்காக இருக்குன்னாரோ அந்த டாக்டரே பார்த்துட்டு சொல்கிறார், இதில் ஏதோ மிராக்கிள் நடந்திருக்கு. என்ன நடந்தது? ஒரு வாரம் முன்னாடி உங்களுக்கு இப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி மாறி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னார். என்ன தோணும், பக்தனுக்கு சர்வஜ்ஞனான குருநாதர் அல்லவோ வாழ்க்கையை தரார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணும் பண்ணக்கூடிய பரமேஸ்வரனேன்னா வந்திருக்கார் காமகோட்டி பீடத்துல. பெரியவா சொல்லி ஒரு வார்த்தை தப்பிடுமா? அவ வார்த்தைக்குன்னா கிம்கராஸ்தவராகவா, உன்னுடைய வார்த்தைக்குன்னா கட்டுப்பட்டுருக்கேன் அப்படின்னு தேவதைகளே கட்டுவர்றது. அப்படி இருக்கும்போது அவா சொல்லி இதில் பொய் வருமா? வைத்தியோ நாராயண ஹரிஹி அப்படின்னு சாட்சாத்து நாராயணனேன்னா குருநாதராக வந்திருக்கார். காலன் காலா உன்னை நான் சிறு புள்ளென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னார். காலசம்ஹார மூர்த்தியான அமிர்த மிருத்யுஞ்சீரல்லவோ குருநாதர். அதனால தானே பார்வை ஒன்றே போதுமே, குருநாதருடைய பார்வையே போரும் குளிர்ச்சியை தந்துரும் பக்தனுக்கு. அப்பேற்பட்ட குருநாதருடைய கிருபையை எண்ணினார். என்ன பண்ண முடியும், அவரால் ஹோன்னு அழுதார். மறுநாளைக்கு வந்து குருநாதர் இடத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, என் வாழ்க்கையே மாற்றின குருநாதா, என்ன கைமாறு பண்ணுவேன், எப்படியோ இருந்த நான் சந்திரமௌலீஸ்வரர் கைங்கரிய பாக்கியமும் கொடுத்து எனக்கு வந்த வியாதியும் நீக்கி எனக்கு இத்தனை சௌக்கியத்தை கொடுத்துருக்கேலே, என்ன கைமாறு பண்ணுவேன் உங்களுக்கு, உங்கள் தரிசனம் மாத்திரமே என்னை சுபவித்திரமாக்கிடுறது அப்படின்னு சொல்லி குருநாதருக்கே ஆட்பட்டார் அப்படின்னு இந்த சரித்திரம். இதனுடைய பலஸ்ருதி என்ன அப்படின்னு சொன்னால், குருநாதரிடத்தில் பக்தி பண்ணுறதோ குருநாதரை நம்புறதோ அதில் ஒன்றும் ஆக்ஷேபணை கிடையாது. குருநாதர் என்ன வாயிட்டு சொன்னாரோ அதை செய்யணும். ஒரு ஏழையா கல்யாணமா ஒத்தாசை பண்ணணும், பெரியவா அதை தானே சொன்னார், இந்த குடும்பம் கஷ்டப்படுறதுப்பா ஒத்தாசை பண்ணு. அப்போது அவருக்கு நாம் பண்ணக்கூடிய கைமாறு அவா சொன்னதை நாம் அனுஷ்டானம் பண்ணணும். அவளுடைய கீதையே தானே தெய்வத்தின் குரல், அதை நாம் அனுஷ்டானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். லோகக்ஷேமத்துக்காகவே தான் இருக்கணும், அவளே சொல்லியிருக்கா இல்லையா, லோகக்ஷேமத்துக்காக தான் தான் வேதாந்த கோ பிராமணசியா, பசுமாடும் பிராமணனும் சௌக்கியமாக இருந்தானே ஆனால் நாடே க்ஷேமமாக இருக்கும். அப்படி நாமும் பெரியவாளுக்கு ஆட்படணும், அவள் சொன்ன தர்மத்தில் சந்தியாவந்தனம் விடாமல் பண்ணணும். இந்த காலம் நமக்கெல்லாம் பவித்திரமான காலம், ஆற்றுல இருக்கு, பாக்கி நாளில் நேரம் இல்லைன்னு சொன்னவாளுக்கெல்லாம் இது நல்ல காலம். ஆற்றுலேயே இருக்கோம், கார்த்தால சுருக்க எழுந்துன்னு ஒரு 1000 காயத்ரிக்கு ஈடான மாதா கிடையாது, வேத மாதா காயத்ரி பரதேவதா.
அப்பேற்பட்ட காயத்ரியை உபாசிக்கணும், காயத்ரியாலேயே தான் நமக்கு க்ஷேமம். எல்லாம் பெரிவாளே சொன்னது தான் தெய்வத்தின் குரலில். ஏதோ நாம் புதுசாக ஒன்றும் சொல்லிடலை. அதனால் அவள் சொன்ன வாக்குபடியே பின்பற்றி அவளுக்கு மனசு கோணாமல் அவளுக்கு எதில் பிரியமோ அதையே நாமும் செஞ்சு அவளுடைய கிருபைக்கே பாத்திரமாவோம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறோம். போற்றினின் பதமலர் புண்ணிய வடிவே புவனநாயகமென போற்றினம் யாமே மாற்றிடும் விதியன மதி தந்தருள்வாய் மங்கள சங்கர தேவனும் தாயே தேற்றிடும் வாரிலை தபோமய திருவே தெவிட்டாத தெல்ல முத தேனனும் தேவே ஆற்றிடும் மடியர மகத்திருள் போக்குவாய் குடந்தை போவனத்து சங்கரா போற்றி போற்றி. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராடே தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். உத்தமன ஒரு யக்ஷன் வதம் பண்ணிட்டான். இந்த சமாச்சாரத்தை கேட்டு யக்ஷர்களுடைய நகரத்துக்கு துருவன் போறார். அங்க போன உடனே சங்கநாதம் பண்றார், சங்க ஊதறார். சங்க ஊதறதுன்னு என்னன்னா போட்டிக்கு கூப்பிடுறது, போரிக்கு இழுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்குத்தான் சங்கநாதத்தை பண்ணுவா. அப்படி சங்கநாதத்தை துருவன் பண்ணின உடனே பலவிதமான ஆயுதங்களை கைகளில் ஏந்தி அதை தலைக்கு மேல தூக்கிண்டு ஏகப்பட்ட யக்ஷர்கள், அந்த யக்ஷர்களுடைய அரசன்கிறது குபேரன், அந்த குபேரனுடைய போர் வீரர்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியில வந்து துருவன் கிட்ட போர் புரியறதுக்கு தயாரானார்கள். இங்கேயாக நம்ம சொல்லி முடிச்சோம். இனிமே என்ன நடக்கிறது பார்ப்போம். சதானாபததோ வீர உக்ரதன்வா மகாரதா ஏகைகம் யுகபத் சர்வானஹன் பாணைஸ்த்ரபிஸ்த்ரபி உக்ரதன்வா மகாரதா சவீரா. உக்ரதன்வான் பயங்கரமான வில்லேந்தியவர் அர்த்தம். அந்த வில்ல பார்த்தாலே எதிரிகள் நடுங்குவார். அப்படிப்பட்ட வில்ல கையில வச்சிருக்கிறவரும் மகாரதா பெரிய ரதத்து மேல உட்கார்ந்து இருக்கப்பட்டவரும். உண்மையில மகாரதன் 10,000 போர் வீரர்கள் கூட ஒரே சமயத்துல தன்னந்தனியா யுத்தம் பண்றதுக்கு எவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அவனாக்கும் மகாரதன். இங்க வந்து ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். பெரிய ரதத்துல ஏறி வந்திருக்கிற துருவன் எடுத்துக்கலாம், இல்லட்டனா 10,000 போர் வீரர்களை ஒரே காலத்துல ஏக காலத்துல சமாளிக்கிறதுக்கு வல்லமையுடைய துருவன்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த வீரன் துருவன் ஆபததகா தான் சர்வான் தன்னை பார்த்து வேகமா ஓடி வர அவள ஏகைகம் த்ரிபிஹி த்ரிபிஹி பாணைஹி யுகபத் அகன்னு ஒவ்வொருத்தாளையும் மூன்று மூன்று அம்புகளால் ஒரே டயத்துல அடிச்சார் வீழ்த்தினார் அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தங்கிட்டையும் மூணு அம்பு போறது சைமல்டேனியஸா ஒரே சமயத்தில் அந்த மூணு அம்பும் போய் அவளை காயப்படுத்துறது, உடம்புல காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறது. தேவை லலாட லக்னை தேவை லலாட லக்னை ஸ்தை ரிஷபி சர்வயே பகி மத்வா நிரஸ்தமாத்மானம் ஆசம்சன் கர்மதஸ்ய ததே லலாட லக்னைஹி தைஹி இஷுபிஹி சர்வே ஏவதே ஆத்மானம் நிரஸ்தம் மத்வா தஸ்ய தத் கர்ம ஆசம்சன்.
லலாட லக்னா நெத்தியில தரச்சிருக்கு அந்த பானங்கள், மும்மூணு பானங்கள் ஒவ்வொரு தாளுடையும் நெத்தியில தொலைச்சு ஏறிருக்கு. தைகி இஷுபிகி அந்த அம்புகளால் சர்வே ஏவதே அவர்கள் எல்லோரும் ஆத்மானம் நிரஸ்தம் மத்துவா நாம்பள் தோத்து போயாச்சேர்ந்து ஒவ்வொரு போர்வீரனும் மனசில் நினைச்சுட்டார். என்னன்னா அந்த தாக்குதல் அப்படிப்பட்டதா இருந்தது. தஸ்ய தத் கர்ம ஆசம்சன் துருவனுடைய அந்த போர் திறமை, துருவனுடைய வீரத்தை அவர்கள் மெச்சினார்கள், பலவிதமாக புகழ்ந்தார்கள். தேபிஜாமும் அமர்ஷ்யந்தஹ பாதஸ்பர்ஷமிவோரகாஹ சரைரவித்யன் யுகபத் த்விகுணம் பிரசிகீர்ஷவஹ உரகாஹ பாதஸ்பர்ஷமிவ அமும் அமுஷ்யந்தஹ அமும் அமர்ஷ்யந்தஹ. எப்படி மிதி காலால மிதிக்கப்பட்ட ஒரு பாம்பு நாகம் படத்தை தூக்கி திரும்ப தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமோ, அதே போல ஒவ்வொரு போர் வீரனும் அந்த ஒவ்வொரு யக்ஷனும் என்ன பண்ணினா, உரகாக பாதஸ்பர்ஷமிவ அமும் அமர்ஷ்யந்த காலடிபட்ட நாகம் எப்படி அதை தாங்காமக்கு ரியாக்ட் பண்ணுமோ, திரும்ப தீண்டறதுக்கு முயற்சி பண்ணுமோ, தே அபி அதே போல இந்த யக்ஷர்களும் பிரஜகீர்ஷவக துருவன் இவர்களை காயப்படுத்தின உடனே அதுக்கு திரும்ப அத மாதிரி துருவனுக்கும் அத மாதிரி காயம் உண்டாக்குறதுக்கு அதுக்கு பிரதிக்ரியை, பிரதிக்ரியனா டிட் ஃபார் டாட், நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணினேன்னா திருப்பி அவனுக்கு கெடுதல் பண்றது, நல்லது பண்ணினேன்னா அது மாதிரி நல்லதும் பண்றது. நம்ம கிட்ட என்ன எந்த முறையில நடந்துட்டானோ அதே முறையில அவங்கிட்டையும் நடந்துக்கிறது. அதே போல துருவனையும் காயப்படுத்துறதுக்காக அவ என்ன பண்ணினா, த்விகுணம் ஷரைஹி யுகபத் அவித்யன்னு ஒரே சமயத்துல துருவனுக்கு நேராக ஆறாறு பாணங்களை ஆறாறு அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணினான். துருவன் ஒவ்வொரு போர்வீரனையும் மூணு மூணு பாணங்கள்ல மும்மூணு பாணங்களாக ஒவ்வொரு போர்வீரனுக்கு நேர அனுப்பி அவளை காயப்படுத்தினார். அவ என்ன பண்ணினான்னா, யக்ஷர்கள் அவளும் வீரியத்தில குறைஞ்சவா இல்லை, அவ ஒவ்வொருத்தாலும் துருவனுக்கு நேர ஆறாறு பாணங்களை ஒரே டைமில் அந்த அம்பை அனுப்பி அவருடைய உடம்பில் காயத்தை ஏற்படுத்தினார். இனிமே என்னாச்சு, தத பரிஹ நிஸ்த்ரிம்சைஹி பாசசூல பரஸ்வதைஹி சக்தி ரஷ்டிபர் புஷுண்டீபிஹி சித்ரயாஜை ஷரீரபி அப்யவர்ஷன் பிரகுபிதாஹ சரதம் சஹசாரதிம் இச்சந்தஸ்தத் பிரதீகத்தும் அயுதானாம் த்ரயோதசா. ததஹ அதுக்கு பிறகு பரிக நிஸ்த்ரிம்சைஹி, பரிகம் நன உலக்கை, நிஸ்த்ரிம்சம் நன வாழ், பாசம் கயிறு, சூலம் தெரியும் நமக்கு சூலம் தான் திரிசூலம், பரஸ்வதம் கோடாலின்னு மலையாளத்தில் சொல்லுவா, தமிழில கோடலி சொல்லுவா ஆக்ஸ், இதெல்லாம் பல வகைப்பட்ட ஆயுதங்கள், சக்தி ரிஷ்டி புஷுண்டி இதெல்லாம் ஒவ்வொரு ஆயுதங்களாக யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்கள் சக்தி ரிஷ்டி புஷுண்டி. இப்படி இதெல்லாம் துருவனுக்கு மேல பிரயோகம் பண்ணினா அப்ப இந்த ஆயுதங்கள் வேகமா வந்து தாக்கிறதுக்காக அந்த ஏரோடைனாமிக்ஸ் அதுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த ஆயுதங்கள்ல இந்த பறவைகளுடைய ரெக்கைய கனெக்ட் பண்ணி அனுப்பினாலும் ஃபெதர்ஸ்ங்கிறோம் இல்லைவா, அந்த ஃபெதர்ஸை கனெக்ட் பண்ணி அப்போ அது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி ஈஸியாக அந்த வாயு மார்க்கமாக போய் சேருமே, அப்படிப்பட்ட பாணங்களையும் பிரயோகம் பண்ணினான். உங்கள் படத்திலே பார்த்துருப்பாள் இந்த அம்புக்கு கடைசியில் சின்ன அந்த பறவையோட ரெக்கை மாதிரி இப்படி அதோடைய ரோமம் மாதிரி இப்படி ஆரோதன அப்படியே நீளமாக இல்லை, அப்போ அந்த பறவையோட ரெக்கையெல்லாம் பொருத்தின பாணங்களையாக்கும் ஆறு பிரயோகம் பண்ணினா யக்ஷர்கள். அப்யவர்ஷன் பிரகுபிதாக பயங்கரமா கோபம் வந்தவர்களாக அவளுடைய அந்த கோபத்துக்கு எல்லையே இல்லாமல் இருந்து அந்த காலடிபட்ட நாகத்தை மாதிரி அவளுடைய கோபம் ரொம்பவும் ஜாஸ்தியாச்சு. அப்படியே மிகுந்த கோபத்துடன் சரதம் சரதம் சகசாரதி துருவனுடைய சாரதி, சாரதி என்ன தேரோட்டி தேர ஓட்டுறவன்,
அந்த சாரதியோடும் ரதத்தம் ரதம் ரெண்டும் தானே ஒரு போர் வீரனுக்கு முக்கியம். அந்த தேரை ஓட்டுறவன் தேரோட்டி சொல்லுவா, தேராளி சொல்லுவா, அப்புறம் அந்த தேர். இந்த தேரோட்டிக்கு நேரே அதே போல தேருக்கு நேராக பலவிதமான அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணினா இச்சந்தஸ்த பிரதீகத்தும் அவ வந்து பழிக்கு பழி வாங்கறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கான். அயுதானாம் த்ரயோதச, நாலு பாகத்திலிருந்து அம்பு மழை பொழிஞ்சா எத்தனை பேர் வந்தா? அயுதானாம் த்ரயோதச, அயுதம் 10,000, த்ரயோதச 13, 13 இன்டூ 10,000 எவ்வளவு ஆச்சு? 1,13,000. அவ்வளவு போர் வீரர்கள் அங்க வந்தா கணக்கு சரிதானா? 13 × 10,000 1,30,000, 1,30,000 போர் வீரர்கள். துருவன் கூட, துருவன் தன்னந்தனியா இருக்க, துருவன் கூட சண்டை போட்டா. அவுத்தானபாதி சததா சஸ்திர வர்ஷேண பூரிணா நவுபாதிருஷ்ய தச்சன்ன ஆசாரேண யதா கிரிஹி. நாலு பக்கத்திலிருந்தும் அம்ப மழை மாதிரி பொழியறா ஆரிய யக்ஷர்கள். அந்த அம்பு மழையில துருவனை பார்க்கவே முடியலையா, அம்பால மூடிட்டா, கவர் பண்ணிட்டா. அவுத்தானபாதி சஹா, உத்தானபாத ராஜாவுடைய குமாரனான அந்த துருவன், ததா அப்பொழுது, பூரிணா சஸ்திர வர்ஷேனா பயங்கரமான அம்பு மழையால, சன்னஹா கவர் பண்ணப்பட்டவனாக, ஆசாரேண யதா கிரிஹி ந உபாதிருஷ்யதா, எப்படி அடைமழையில ஒரு பர்வதமே தெரியாமக்கு மறைஞ்சு போகுமோ அதே மாதிரி துருவன் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டான். பயங்கரமான மழை கொட்டினா அந்த மழை தண்ணி கடையோட அந்த பக்கம் இருக்கிற மலையே காணாமல் போனது மாதிரி தெரியாது மலை இருக்குது, அவ்வளவு கனமழை அடமழை. துருவனே பார்க்கவே முடியலையா, அம்பால கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டான். எதுக்கு மலை மாதிரி, மழை பெய்யற மலை மாதிரின்னு சொல்லிருக்காருன்னா, எவ்வளவுதான் மழை கொட்டினாலும் மலைக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாது, மலை தெரியாமல் போகுமே தவிர மலை மழையில இடிஞ்சு கீழே விழாது. அதே போல இவர்கள் அம்பு மழையை பொழிஞ்சாலும் துருவனுக்கு அதனால பாதிப்பு ஏற்படலை, எந்த விதமான பாதிப்பும் துருவனுக்கு ஏற்படலை ங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த எக்ஸாம்பிளை சொல்றேன். மழை கொட்டுற ஒரு மலை மாதிரி, அந்த மலையே சிலப்போ அந்த மழையோட அந்த சக்தியில பார்க்க முடியாம போயிருக்கும், ஆனாலும் அந்த மலைக்கு மழையால பாதிப்பதும் ஏற்படுவதில்லை. அதே மாதிரி இருந்தார் துருவன். ஹாஹாகாரஸ்ததைவாசீத் சித்தானாம் திவிபஷ்யதாம் ஹதோயம் மானவ சூரியோ மக்ன புண்ணியஜனார்ணவே. இதெல்லாம் தேவர்கள் சொர்க்கத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கா, இந்த பயங்கரமான யுத்தத்தை அவ பார்த்துட்டு இருக்கா. திவி பஷ்யதாம் சித்தானாம் ஹாஹாகாரஹா ததாயேவ ஆசீத். சொர்க்கத்திலிருந்து மேலுலகத்திலிருந்து சித்த புருஷர்கள், தேவர்கள் உட்படையுள்ள சித்த புருஷர்கள் இந்த பயங்கரமான யுத்தத்தை பார்த்து துருவனை கண்ணுக்கே தெரியலே, அம்பு மழையில துருவன் இருக்கிறதே தெரியலே, அத பார்த்து அவா அப்பப்பா ஐயோ கஷ்டம் கஷ்டம் பரிதாபம் பரிதாபம் இப்படி கூக்குரல் எழுப்பினார்கள். ததா ஏவ ஆசீத் மானவஹா சூரியஹா புண்ணிய ஜனார்ணவே மக்னஹா ஹதஹா. அவ என்ன தீர்மானம் பண்ணினான்னா, மனுவோடு புள்ளையான சூரியன், மனுவோடு புள்ளையான சூரியன் அங்க டைரக்ட் பையன் அல்ல, வைவஸ்வத மனுவோடு புள்ளையாக்கு மாறி உத்தானபாதர், அந்த உத்தானபாதரோடு குழந்தையாக்கும் துருவன், அப்போ பௌத்திரனாக்கும். மனுவோடு பேரனான அந்த துருவன், சூரியன மாதிரி தேஜஸ் உள்ள அந்த துருவன் யக்ஷர்களாகிற கடலில முழுகி போனான். எப்படி சூரியன் மேற்கு திசையில கடலுக்கு அடியில அது படியுமோ அஸ்தமிக்குமோ, அதே போல இந்த துருவன்கிற சூரியன், மனுவோடு வம்சத்துல வந்த இந்த சூரியன் யக்ஷர்கள்ங்கிற கடலில முங்கி போயிட்டான், முழுகி போயிட்டான். கஷ்டம் கஷ்டம், துருவனுக்கு இப்படி ஒரு துர்கதி உண்டாச்சேன்னு சொர்க்கத்திலிருந்து யுத்தத்தை பார்த்துட்டு இருந்த சித்த புருஷர்கள் சத்தமா சொன்னா நிறைய பேர் அழவும் செய்தார்.
துருவனுக்கு போய் இப்படி மகாவிஷ்ணுடைய தரிசனம் கிடைச்ச பரம பக்தனுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுடுத்தே அவ எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டார். நடத் சுயாது தானேஷோ ஜெயகாசிஸ்வதோ மிருதே உததிஷ்டிரகஸ்திய நீஹாராதிப பாஸ்கரஹா. அப்படியே அம்பு மழையில முங்கி போயிருக்கேன், துருவன் எங்கேன்னு தெரியல, அப்படியே அம்பு வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும் போத இவ என்ன செய்தா இந்த யக்ஷர்கள், வெற்றி நமக்கே, நம்ம ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம கூட சத்தப்படுவோன்னு சத்தம் போட்டது. யாது தானேஷு நதத்சு மிருதே ஜெயகாசிஷு, யக்ஷர்கள் வெகுவாக சத்தம் போடுறான், நம்ம ஜெயிச்சாச்சுன்னு. இவன் தீர்ந்தான், துருவனுடைய கதை முடிஞ்சாச்சு, இந்த போர்ல நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சத்தம் போட்ட உடனே தஸ்ய ரதா, அந்த துருவனுடைய தேரு நீஹாராது பாஸ்கரஹாய்வா உததிஷ்டது. எப்படி பனிக்கிடையிலிருந்து வெளியில கிளம்புற சூரிய பிம்பம் பிரகாசமா இருக்குமோ அதே போல இந்த அம்பு மழைக்கு இடையிலிருந்து துருவனோட ரதம் வெளிவந்தது, வெளியில வந்துடுத்து. அப்ப அந்த சூரியன் பனியால மறைக்கப்பட்டது மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அந்த பனிமூட்டம் எல்லாம் நீங்கி சூரியன் வெளியில வர்றது மாதிரி துருவனுடைய ரதம் அந்த அம்பு மழைக்கு இடையிலிருந்து வெளியில வந்தது. தனுர் விஸ்பூர்ஜயன் திவ்யம் துஷதாம் கேதமுத்வகன் அஸ்திரௌகம் வியதம் துருவனுடைய கையில அது சாதாரணமான வில்லில்லை, அந்த திவ்யமான தனுஸ் விஸ்பூர்ஜயன், அதனுடைய அந்த ஞான் சொல்லுவோம் அல்லவா, அந்த வில்லுக்கு நடுவுல ஒரு ஒரு நூலை இப்படி கட்டிருப்பாள், அதை இப்படி இழுத்து விட்டான அந்த ஞானொலி சொல்லுவான், ஞானொலி அந்த நாணொலிய போட்டு அப்படி நாயங்கன்னு சத்தம் இழுத்து விட்டான அந்த நாணை. துஷதாம் கேதம் உத்வகன், எதிரிகளுக்கு துக்கத்தை உண்டு பண்ணிண்டு கனானீகம் அனிலமாய்வா, எப்படி ஒரு பெரிய மேக கூட்டத்தை, மேகத்துடைய ஒரு பெரிய கூட்டத்தை காத்து எப்படி வேகமா வீசி நாலா பக்கமும் கொண்டு போய் சேர்க்குமோ அதே மாதிரி இந்த யக்ஷர்களுடைய சைன்யத்தை துருவனுடைய அம்பு நாலா பக்கமும் அடிச்சு விரட்டித்து நாலு பக்கமும் சிதறி ஓடினார்கள். ஆரி யக்ஷர்கள் கனானீகம் அணிலகா இவ அஸ்திரௌகம், துருவனும் அம்பு மழைய பொழிஞ்சல் அந்த அம்பு அம்பால அந்த எல்லாருமா சேர்ந்து நின்று ஜெயிச்சாச்சு சத்தம் போட்டு இருந்தாவா நாலு பக்கமும் செதறி ஓடினான், அவ்வளவு பயங்கரமான தாக்குதல் நடத்தினான் துருவன். தஸ்ய தேஜாப நிர்முக்தா பித்வா வர்மாணி யக்ஷசாம் காயான் ஆவிவிஷுஸ்திக்மா கிரீன கிரீனசனயோ யதா தஸ்ய சாப நிர்முக்தாக திக்மாக தே. துருவனுடைய அம்பிலிருந்து வெளிக்கிளம்பின உக்ரமான அம்புகள் திவ்யாஸ்திரங்கள் அர்த்தம், அந்த பாணங்கள் ரக்ஷசாம் வர்மாணி பித்வா அந்த யக்ஷர்களுடைய கவசம், அவ வந்து அந்த சட்ட மாதிரி அந்த இரும்பால உண்டாக்கி அந்த அம்பந்து மேல வந்து பட்டா காயம் ஏற்படாது இருக்கிறதுக்கு ஆர்மர் சொல்லுவா இங்கிலீஷ்ல, வர்மா அந்த கவசம், ஸ்கந்த சக்தி கவசம், சிவ கவசம், கவசம், அந்த கவசத்தை போட்டுட்டுதான் போர் வீரர்கள் அந்த யுத்த பூமிக்கு வருவா, அந்த கவசத்தை எல்லாம் துருவனுடைய பாணங்கள் நொறுக்கி தூள் தூளாக்கிடுது. எத மாதிரி அசனையகா கிரீனிவா, எப்படி இந்திரனுடைய கையில் இருக்கிற வஜ்ராயுதம் மலைகளை நொறுக்கி கீழே தள்ளுமோ, அசனையகா கிரீனிவா இந்திரனுடைய வஜ்ராயுதம் வந்து மலை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும், அப்படி அந்த வஜ்ராயுதம் மாதிரி இந்த யக்ஷர்களுடைய காயான் ஆவிவிசுகு யக்ஷர்களுடைய உடம்ப சின்னாபின்னமாக்கினான் அர்த்தம், பீஸ் பீஸ் ஆகிட்டார் புலந்தான் அர்த்தம், எப்படி அந்த வஜ்ராயுதம் மலைய புலர்க்குமோ புலந்து தள்ளுமோ அதே மாதிரி துருவனுடைய அந்த பாணங்கள் யக்ஷர்களை தூள் தூளாக்குது. பல்லை சஞ்சித்யமானாம்
இருக்கிற ஒரு ஆயுதம், அதையாக்கம் சமஸ்கிருதத்துல பல்லம்ங்கிறது. பாதி சந்திரன் மாதிரி, ஃபுல்லல்ல, பௌர்ணமி சந்திரன் அல்ல, அதோடைய ஹாஃப், அந்த ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை ஆக்கும் பல்லம்ங்கிறது. அந்த பல்லம்ங்கிற ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி நிறைய பேரை வதம் பண்ணினார் ஆரிய துருவன். சம்சித்தியமானாம் இப்படி தலையே வெட்டி போட்டுட்டார், தலையை அறுத்து போட்டுட்டார். சாரு குண்டலைஹி சிரோபிஹி, அந்த காதில போட்டிருக்கிற குண்டலங்களோட அந்த தலைகள் கீழே விழுந்தது, யக்ஷர்களுடைய தலைகள். அப்படி அந்த தலைகள் தரையில நிறைய கிடக்கு. ஹேம தாலாபிஹி ஊருபிஹி, தங்கத்தால தயாரிக்கப்பட்ட பனைமரங்கள் போல இருக்கிற தொடைகளாக்கும் யக்ஷர்கள். அழகான தொடை, நல்ல தங்க நிறம், அந்த சொர்ணமயமா இருக்கிற பனைமரங்கள் போன்ற தொடைகளோடு கூடின யக்ஷர்கள் கீழே விழுந்த அவருடைய தொடையெல்லாம் முறிக்கப்பட்டது. வலையவல் குபிஹி தோர்பிஹி, அப்போ ஒரு பக்கத்துல தலை துண்டாய் கீழே கிடக்கு, இன்னொரு பக்கத்துல தொடைகள் அறுபட்டு அது அந்த பூமியில கிடக்கு. அப்புறம் தோர்பிஹி வலையவல் குபிஹி, கையில அழகான கங்கணம் எல்லாம் போட்டுருக்கா, அந்த கங்கணங்கள் போட்டுருக்கிற அந்த அழகான கைகள், அதையும் துருவன் வெட்டி போட்டான் தன்னுடைய பாணங்களால. மகாதனைஹி ஹார கேயூர முகுடைஹி உஷ்ணீஷைஹி ஆஸ்திரதாக, விலை மதிக்க முடியாத ஹாரம் முத்துமாலை, கேயூரம் தோல் வளை, ஆண்கள் அந்த தோல்ல தோல்லிருந்து கை தொடங்குற இடத்துல ஒரு வளை மாதிரி மெட்டலால ஒருத்தன் உண்டாக்கி போட்டுப்பா, தோல் வளை, அதுக்கு வளை சொல்ல மாட்டா, தோல் வளை சொல்லுவா. பெண்கள் கையில போட்டுக்கிறதாக்கும் வளை. அப்போ முத்துமாலைகள், தோல் வளைகள், முகுடம், கிரீடங்கள் இதெல்லாம் வச்சுருக்கா. உஷ்ணீஷைஹி, உஷ்ணீஷம்னா தலைக்கட்டு, தலைப்பாவு சொல்லுவா, தலையில சித்திர முண்டாசுன்னு தமிழில சொல்லுவா. இது முண்டாசு இல்ல, மெட்டலால உண்டாக்குனது, அந்த தலையில அழகாயிட்டு இந்த பட்டால எல்லாம் சுத்தின் இருப்பாள். இப்படி எல்லாம் பலவிதமான அலங்காரங்களோடு கூடின தலைகள் அந்த போர் களத்துல கீழே விழுந்திருக்கு. ஆஸ்திரத்தாக அங்கங்க செதறி செதறி கிடக்கு, அங்கங்க தலைகள், உடம்போட ஒவ்வொரு உறுப்புகள், அங்கங்கள் எல்லாம் கிடக்கு. அப்படிப்பட்ட தாகா ரணபுவகா, அந்த யுத்த பூமி வீர மனோகராக, வீரர்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்க கூடினதா பிரகாசிக்குது, சோபிச்சது. வீரனுக்கு இதெல்லாம் பார்த்தானா பயம் வராது. தலை துண்டிக்கப்பட்ட இடத்துல கிடக்கு, கையொரு இடத்துல கிடக்கு, காலொரு இடத்துல கிடக்கு, இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு அருவருப்பா இருக்கும், ரத்தம் எல்லாம் பார்த்தாலும் நமக்கு பயமா இருக்கும். ஆனா ஒரு வீரனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க கூடினதாக்கும் இப்படிப்பட்ட காட்சிகள். அப்ப அந்த யுத்த களம் பூரா, அந்த யுத்த பூமியில இப்படி ஏகப்பட்ட கிரீடங்கள், தோல் வளைகள், முத்துமாலைகள், கைகள், கால்கள், தலைகள் எல்லாம் இப்படி விழுந்து கிடக்கு. அதெல்லாம் வீரனுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்க கூடினது. க்ஷத்ரியர்களிலேயே சிறந்தவனான துருவன், அந்த துருவனுடைய பாணங்களால அநேகமா அவ்வளவு யக்ஷர்களும் ஏதாவது ஒரு விதத்துல காயமடைந்தார்கள். விவக்னாவயவாக அவளுடைய கையோ காலோ மூக்கோ கண்ணோ தலையோ, இது எப்படி ஏதாவது உடம்பில் இருந்து வேறுபட்டு கீழே விழுந்தாச்சு. இப்படி எல்லாரும் வந்து ஊனமுற்றோர்களாக இருக்கா. ஹதாவசிஷ்டாக, எஞ்சி எஞ்சி இருந்தவா, அதானது இப்படி கையோ காலோ தலையோ எதுவும் இழக்காதவா, அவ தப்பிச்சோம் பழிச்சோன்னு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டா, நாலா பக்கமும் ஓடி உயிர் பிழைத்து கொண்டார்கள்.
இதரே ரக்ஷோகனாக சாகாதவா என்ன செய்தா அந்த யக்ஷர்கள் மிருகேந்திர விக்ரீடித யூதவாக இவ ரணாதிராது விதுத்ருவு. எப்படி ஒரு சிங்கம் ஒரு யானை கூட்டத்துக்கு இடையில புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குமோ, அப்ப அந்த ஆனைகள் உயிருக்கு பயந்து நாலா பக்கமும் ஓடுமோ, அதே போல துருவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமக்கு அந்த யக்ஷர்கள் அந்த போர்க்களத்தில் இருந்து ஓடிவிட்டார்கள். அபஷ்யமான மகாமிருதே கஞ்சன மானவோத்தம புரீந்திருஷன்னபிநாவிஷத்விஷாம் ஜலதேரிவேரிதம் நபஸ்வதோ திக்ஷு ரஜோன்வத்ருஷ்யதா. கொஞ்சம் பேர் உசிறு படைக்கிறதுக்காக அந்த யுத்த பூமியை விட்டு ஓடிட்டா. ததா சகா மானவோத்தமஹா, அப்போ அந்த மனுகுலத்தில பிறந்த சிரேஷ்டனான துருவன் என்ன பண்ணினான், மகாமிருதே அந்த மகா யுத்தத்திலே ஆததாயினம் கஞ்சன அபஷ்யமானஹா, ஆததாயின்னா தன்னை கொல்றதுக்காக கையில ஆயுதத்தோட வேகமா வரப்பட்டவனையாக்கும் ஆததாயி சொல்றது. ஆததாயியா யாரையும் பார்க்காதனாலே, அதானது யாரும் இந்த துருவனை எதிர்கொள்றதுக்கு கையில ஆயுதத்தோட ஓடி வரலை. அப்படி யாரையும் வராததாக பார்த்த பிறகு சித்திரரதா விசித்திரமான ரதம் உள்ள அந்த துருவன் பரேஷாம் பிரதியோக சங்கிதா, இந்த சத்ருக்கள் சாமானியப்பட்டவர்கள் இல்லை, அவ பலவிதமான இந்திரஜாலம் மாயா வித்தியெல்லாம் தெரிஞ்சவா, மாயாவிகளாக்கும் யக்ஷர்கள். அதனால எல்லாரும் ஓடி போயிட்டாங்கிறதுனால நம்ம ஜெயிச்சோம்னு நினைக்க முடியாது, அவ திரும்பவும் நம்ம தாக்க கூடும் நினைச்சு பரேஷாம் பிரதியோக சங்கிதா, திரும்பவும் அவ போருக்காக வருவாங்கிற ஒரு சந்தேகத்தோட எத்தகா ரொம்ப ஜாகிரதையா துஷாம் புரியும் திதிருஷன் நபி, அந்த யக்ஷர்களுடைய நகரத்தை ஒன்னு சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை துருவனுக்கு உள்ள இருந்தது. ஆனாலும் துருவன் வந்து அவர்களுடைய நகரத்துக்குள்ள நுழையலை. என்னன்னா அவ பெரிய மாயாவிகள், எந்த இடத்திலிருந்து எப்படி தாக்குவா தெரியாது. யக்ஷர்கள்ங்கிறது பலவிதமான இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் பலவிதமான அந்த யுத்த தந்திரங்கள் ஸ்ட்ராட்டஜி வார் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் செய்யப்பட்ட ஆளுகளாக, அதனால அந்த நகரத்துக்குள்ள புகுந்தானா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நினைச்சதுனால அந்த நகரத்தை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும் துருவன் நகரத்துக்குள்ள நுழையலை. மாயினாம் சிகீர்ஷிதம் ஜனகா நவேதா, இந்த மாயாவிகளுடைய செயல்களை சாதாரண மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டான், அவன் எப்படி எல்லாம் நம்மளை அட்டாக் செய்வாங்கிறது தெரியாது. இது ஸ்வசாரதிம் ருவன், இந்த யக்ஷர்கள் அவ பின்வாங்கிட்டா தோத்து போயாச்சு நம்ம சேஃபாக்கும் அப்படி நமக்கு நினைக்க முடியாது, அவ பெரிய மாயாவிகள் அவ என்ன பண்ணுவா, புதிய ஸ்ட்ராட்டஜியோட கண்ணுக்கு தெரியாத உருவத்துல வந்து கூட அவ யுத்தம் பண்ணுவா, அதனால நமக்கு அவளுடைய அந்த வார் ஸ்ட்ராட்டஜி தெரியாதுன்னு ஸ்வசாரதி புருவன் தன்னுடைய தேரோட்டி கிட்ட துருவன் சொன்னான் சொல்லிண்டு. இருக்கும் போதையே அப்படி பேசிட்டே இருக்கும் போதே ஜலதே ஈரிதம் இவா சப்தம் சுஷ்ராவா, கடல் ராத்திரி பீச்சிலாம் போயிருந்தானே அந்த கடல் இரம்புறது சொல்லுவாங்க, கடல் ஓசை இந்த ராத்திரி ஆகும்போது அந்த சத்தம் நல்லா தெரியும், அந்த கடலுடைய ஓசை மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் துருவன் கேட்டான். நபஸ்வதா திக்ஷு ரஜகா அன்வதிருஷ்யதா, பெரிய ஒரு காத்து வீசிட்டு அந்த காத்து அடிச்ச உடனே நாலு திக்குகள்லையும் புழுதி கிளம்பிட்டு அந்த பொடி புழுதி அப்படியே ஆகாசத்தை கிளம்புறது, ஏதோ பெரிய புயல் வராப்பில இருந்தது புழுதி மணல் அந்த தூளி ஆகாசத்துல எழும்பித்து பயங்கரமான ஒரு சத்தமும் கேட்டது, என்னது ஏதுன்னு துருவனுக்கு புரியவே இல்லை. கணேனா சர்வதா விஸ்புரத்தடிதா திக்ஷோ திராசயத் ஸ்தனயித்ருனா,
விஸ்புரத்தடிதா திராசயது ஸ்தனயித்துனா. விஸ்புரது தடிதான்னு பயங்கரமான கண்ணை பறிக்கிற மின்னல்கள் ஆகாசத்துல தெரிஞ்சது. திராசயது ஸ்தனயித்துனா பயங்கரமான பயத்தை உண்டாக்க கூடின பெரிய இடி சத்தம், இடி இடிக்கிறது அந்த சத்தம் கேட்கறது. கனானீகேன எங்கிருந்தோ பெரிய ஒரு மேகம், கார்மேகம், கருத்த மேகம் எங்கிருந்தோ வந்து க்ஷணேன திக்ஷு சர்வதா வியோம ஆச்சாதிதம். நொடிப்பொழுதுல நாலு பக்கத்தில் இருந்து மேகங்கள் வந்து அந்த ஆகாயத்தையே கவர் பண்ணெடுத்து, ஆகாயமே மறைஞ்சு போச்சு, திக்குகள் எல்லாம் இருட்டு போச்சு. என்ன நடக்கிறதுன்னு துருவனுக்கு புரியலை. அப்புறம் என்ன நடந்தது? வவர்ஷோருதி ரௌகாஸ்ருகே பூய விண்மூத்ரமேதசா நிபேதுர் ககநாதஸ்ய கபந்தான்யக்ரரோனகா அனகா. ஹே விதுரரே, அந்த துருவன் அப்புறம் எதை சந்திச்சான் அங்க அந்த அந்த போர்க்களத்துல என்ன நடந்ததுன்னா, வவர்ஷுஹு மழையா பொழிஞ்சது மேலே இருந்து, தண்ணி இல்லை மேலிருந்து, என்ன கீழே விழுந்தது? ருதிரௌகா அசருக்கு பூய விண்மூத்திர மேதசா, கார்மேகம் வந்து ஆகாசத்தை மறைச்சது, மேலிருந்து ரத்தம் மழையா பொழிஞ்சது. அசருக்கு ரத்தம் சளி பூய விண்மூத்திர மேதசா, கொழுப்பு மலம் மூத்திரம் இதெல்லாம் மேலிருந்து, துர்க்கந்தம் வாடையடிக்கிறது தாங்க முடியலை. இப்படிப்பட்ட பொருள்கள் ஆகாசத்திலிருந்து பூமியில விழுந்தது. ஆகாசத்திலிருந்து சாதாரணமா தண்ணி மழைதானே பெய்யும், இப்படி எல்லாம் விழுமா? யக்ஷர்களுடைய மாயா வித்தி துருவனை பயமுறுத்தி அவனை அங்கிருந்து துரத்துறதுக்கா அவ ஓரோரோ மாயா ஜாலத்தை காட்டுறான். அப்ப ஆகாசத்திலிருந்து அந்த உமிழ்நீர், சளி, ரத்தம், மலம், மூத்திரம், கொழுப்பு இது மாதிரியுள்ள அறிவறுப்புண்டாக கூடின பலவிதமான பொருள்கள் மேலிருந்து கீழ் விழுந்துதான். நிபேதுர் ககநாதஸ்ய கபந்தான்ய அக்ரதோனக, துருவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போத அவருடைய கண் பின்னால தலையில்லாத முண்டங்கள், முண்டம் தானாலே தலையில்லாதது, தலையில்லாத முண்டங்கள் ஆகாசத்திலிருந்து ஏகப்பட்டது கீழே விழுந்தது. எல்லாம் பார்த்தானே, சாதாரணமான ஒரு மனிதன் பயந்து போமாட்டனா? துருவன் பயந்தானே கட்டினா பயப்படலை, என்ன அவன் வீரன். ததக்கே திருஷ்ய தகிரீன் நிபேது சர்வதோதிஷம் கதா பரிக நிஸ்திரம்ச முசலா சாஷ்மவர்ஷிணா. அப்புறம் என்ன நடந்தது? ததகா கே, இதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் ஆகாசத்துல கிரீன் அதிருஷ்யதா, ஆகாசத்தை பார்த்தா ஆகாசத்துல மலைகள் ஏகப்பட்டது இருக்கு. பூமியில தானே மலை இருக்கும், பர்வதங்கள், இது ஆகாசத்துல நிறைய மலைகள் இருக்கிறத துருவன் பார்த்தா என்னது? அவர்களுடைய மாயா வித்தி, யக்ஷர்களுடைய பிரமிப்பு உண்டாக்குறார். கிரீன் அதிருஷ்யதா சாஷ்ம வர்ஷிணா கதா பரிக நிஸ்திரம்ச முசலாஹா நிபேது, அந்த மலைகளில் இருந்து கல்மழை பொழிந்தது. தண்ணி மாதிரி மேலிருந்து பெரிய பெரிய கல்லுகள், பாறாங்கற்கள் கீழே விழுறது. அது மட்டுமா, கதா பரிக நிஸ்திரம்ச முசலாக, கதை இரும்பொலக்கை வாள் இப்படிப்பட்ட ஆயுதங்களும் அந்த மலைகளில் இருந்து கீழே பூமியை பார்த்து விழுறது. என்ன நடக்கிறது? ஆறி போடுறா, இதெல்லாம் எங்கிருந்து கீழே விழுறது? எதுவுமே புரியாமக்கி திகச்சு போன ஆரி துருவன். அகயோசனி நிஸ்வாசா வமந்தோ அக்னிம் ருஷாக்ஷிபிஹி அப்யதாவன் கஜாமத்தாஹ சிம்ஹ வியாக்ராஷ்ச யூதஷஹ ருஷாக்ஷிபிஹி, கண்ணில பயங்கரமான கோபத்தோட அக்னிம் வமந்தஹ, தீய வெளியில விட்டுண்டு, அக்னி பிழம்புகளை வெளியில விட்டுண்டு. அசனி நிஸ்வாசாஹ, இடித்தி ஆகாசத்திலிருந்து அந்த இடி விழுறது சொல்லுவோமே, அந்த இடி மாதிரியுள்ள இடி தானே அங்க லைட்னிங், அந்த மின்னலை மாதிரியுள்ள சத்தத்தோடையும் பிரகாசத்தோடையும் அவரோட மூச்சு காற்று வெளியில வருது. எங்கிருந்து வருது? பெரிய பெரிய பாம்புகள், அந்த பாம்போடு வாயிலிருந்து, பாம்புகளுடைய வாயிலிருந்து பலவிதமான அக்னி பிழம்புகள் வெளியில வருது. ஒவ்வொன்றுமே சுட்டு பொசுக்கிடும். அந்த பாம்புகளோட கண்ணில கோபம், அது கண்ணல்ல கனல் மாதிரி பிரகாசமா இருக்கு. அப்படிப்பட்ட பாம்புகளை துருவன் பார்த்தான். மத்தாகா கஜாகா, மத யானைகள் ஏகப்பட்டது வருது.
சிம்ஹ வியாக்ராஹ ச, சிங்கங்கள் புலிகள், யூதசஹா அபியதாவன், இதெல்லாம் ஒன்னோ ரெண்டோ இல்லை, மதயானகள், பாம்புகள், சிங்கங்கள், புலிகள், இதெல்லாம் கூட்டம் கூட்டமா துருவனை பார்த்து துருவனை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வர்றது. சாதாரண ஒரு மனுஷன் என்ன பயந்து போக மாட்டேன்னா, இது என்னது, இது மனுஷால் அல்ல, காட்டிலே உள்ள விலங்குகள், கொடூரமான விலங்குகள், அது ஒன்னு ரெண்டு அல்ல வர்றது, குரூப் குரூப்பா வர்றது அட்டாக் பண்றதுக்கு. இதெல்லாம் துருவன் பார்த்தான். அந்த யுத்த வர்ணனை தொடர்கிறது. மேலே உள்ள பாகங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். பெரியவாசரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். நின்றுருகும் புத்த
கருமறைகள் சாற்றோய மலப்பதமே தாரே முக்தி நிலை ஏனிடவே சக்தி தரும் சத்குருவே முக்தி நிலை ஏனிடவே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாயே. பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.